அற்புதமான ஒரு கதை நம்ம மனசில் எப்போவுமே ஒரு பலன்களை தரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து நான் வந்து தெய்வத்தை பார்க்கணும் தெய்வத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அப்படியே சுற்றிட்டு வர்றார். 20 வருஷம் சுற்றின்னு வந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்துட்டு அம்மாட்ட சொல்கிறேம்மா, எனக்கு வயசும் 40 ஆகிடுது, என்னால் சுத்தமாக முடியல, இறைவனை பார்க்கணுன்னு எல்லா இடத்துலையும் போயிட்டேன், எங்கேயும் இறைவன் எனக்கு ஆட்சியை தர மாட்டேங்கிறார், என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு படுத்து தூங்குற. திருப்பியும் அவருக்கு மனசு கேட்கல, இன்னொரு தடவை நம்ம போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுவோமேனு சொல்லிட்டு ஒரு 4-5 நாள் இருந்துட்டு திருப்பியும் நான் கிளம்புறேம்மா, நான் தெய்வத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறார். அப்படி கிளம்பி போயிட்டே இருக்கும்பொழுது அப்படியே சுற்றுறாரு, எல்லா இடங்களையும் சுற்றுறாரு, எல்லா இடங்களையும் சுற்றுறாரு, நான் தெய்வத்தை பார்க்கணும் தெய்வத்தை பார்க்கணும், சுற்றிலும் பார்க்கவே முடியல. இன்னொரு 20 வருஷம் கழியுது, 60 வயசாகிடுது. 60 வயசில் இருக்கும்போது நேராக வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு கோயிலில் வந்து படுத்துங்கிறார், இனிமேல் நம்ம பார்க்க முடியாது, இனிமேல் வீட்டுக்கு போகலாம், அம்மாவுக்கும் வயசாகிடுது, கடைசி காலம் வந்துடுது, நம்மளுக்கும் 60 வயசாகிடுது, இனிமேல் நம்மளால் முடியல, இந்த வாழ்நாளில் முழுசாக நம்ம கழிச்சு வச்சு பேசாமல் நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு கோயில் திண்ணையில் படுத்துட்டுருக்கார். காலையில் விடிய காத்தால் வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சிட்டுருக்கார். அவருக்கு ஒரு அசிரதி இருக்குது, அப்பா உனக்கு வந்து தெய்வத்தை காணும் நேரம் வந்து விட்டதுங்கிற. ஐயோ, எனக்கு தெய்வத்தை காணும் நேரம் வந்துட்டு தான், நான் என்ன பண்ணுறது, அந்த கனவுலேயே அவர் வந்து கேட்குறார். அந்த அசிரதி கிட்ட அவர் சொல்கிறார், வேறு ஒன்றும் கிடையாது, யார் வந்து தன்னுடைய பாதரக்ஷைன்னு சொல்லக்கூடிய செருப்பை வந்து மாற்றி போட்டிருக்காளோ அவள் தான் அவன் கண்ணுக்கு முன்னாடி காணக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறார். கண்ணுக்கு முன்னாடி காணக்கூடிய தெய்வமாக, சரி இன்னொரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு 1 வருஷம் சுற்றிட்டு வர்றார். ஒன்று என்ன அந்த மாதிரி பார்க்கவே முடியல, இன்னும் வேண்டாம், நமக்கு கனவா அசிரதியான்னு தெரில, ஒரு வயசாகிடுது, நேராக வீட்டுக்கு போகலாம், அம்மாவுக்கும் வயசாகிடுதுன்னு சொல்லிவிட்டு விடிய காத்தால 2 மணி 3 மணி இருக்கும், டக்கு டக்குன்னு கதவை தட்டி அம்மா அப்படிங்கிறார். அம்மாவுக்கு அப்படியே, ஏன்னா 10-15-20 வருஷமாக குழந்தைய போயாச்சு, திருப்பி வந்திருக்கான், உடனே குடு 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 குடுன்னு ஓடி வந்து கதவை திறக்க, கதவை திறக்க முன்னாடி செருப்பை மாட்டுறதுக்கு முன்னாடி எந்த காலில் எந்த செருப்பு போடுறதுன்னு தெரியல, வயசாகிடுது இல்லையா, மாற்றி போட்டுவிட்டான். நேராக வந்து கதவை திறக்கிறான், அப்படி குமிஞ்சு அம்மாவுடைய காலை பார்க்குறான், செருப்பை மாற்றி போட்டிருக்கான், கண்ணிலேயே வாசலில் உட்காந்து அழுகிறான். ஆஹா, என்னுடைய தெய்வம்ங்கிறது பெற்ற தாய் தான், இத்தனை வருஷமாக கூடவே இருந்திருக்கா, விட்டுட்டு நான் 40 வருஷமாக சுற்றின்னு வந்திருக்கேனே, தெரியாமல் போயிடுத்தே, இவாகிட்ட இருக்கக்கூடிய நேரத்தை விட்டுவிட்டு நான் தெய்வத்தை விட்டுவிட்டு எங்கேயோ போய் எதையோ போய் தேடின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அதான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாள். எப்போவுமே நம்ம கூட இருக்கக்கூடிய அம்மா நமக்கு ஒரு பெரிய தெய்வம், அப்பா தெய்வம், அப்படி நம்ம பார்த்துண்டோம் அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு பெரிய விஷயங்கள் வேறு எதுவுமே கிடையாது.